எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தாயே தமிழே தனையன் என் வணக்கம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தொலைக்காட்சி நேயர்களே சுவைஞர்களே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் இருபால் அன்பர்களே புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பிலும் பட்டிமன்ற குழுவினர் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தலைப்பு இன்றைய சூழலில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் குடும்பமா சமுதாயமா என்ற தலைப்பு அதிலே குடும்பமே என்ற அணியிலே இருவர் பேசுகின்றார்கள் சமுதாயமே என்ற அணியிலே இருவர் பேசுகின்றார்கள் குடும்பமே என்ற தலைப்பில் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்களும் லலிதாம்பிகை பெரியசாமி அவர்களும் சொற்பெருக்காற்ற இருக்கின்றார்கள் வாதம் புரிய இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மாற்றாக எதிரணியிலே சமுதாயமே காரணம் என்று முனைவர் மு கருணாநிதி அவர்களும் கலாவிசு அவர்களும் உரையாற்ற இருக்கின்றார்கள் இன்றைய சூழ்நிலையில் குடும்பம் மகிழ்ச்சியாக நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு யார் காரணம் குடும்பமா சமுதாயமா குடும்பம் என்றால் என்ன சமுதாயம் என்றால் என்ன குடும்பம் என்பது பல குடும்பங்கள் சேர்ந்து தான் சமுதாயம் ஒரு குடும்பமே சமுதாயம் ஆகுமா ஆகாது செங்கற்களை வைத்துத்தான் வீடு கட்டுகின்றோம் செங்கற்களே வீடு ஆகிவிடுமா ஆகாது ஒவ்வொரு செங்கல்லும் வீட்டினுடைய ஒரு பகுதி தான் உறுப்பு தான் ஆனால் அது வீடு ஆகாது முறைப்படி அவற்றை அடிக்கி முறைப்படி வீடாக கட்டிய பிறகு அதுக்கு வீடு ஆகும் ஆனால் செங்கல்லே வீடு எனல் ஆகாது குடும்பம் அதைப்போலவே குடும்பம் என்பது சமுதாயத்தின் ஒரு பகுதி ஒரு குடும்பமே சமுதாயம் ஆகிவிடாது முன் காலங்களிலாம் குடும்பம்னால் எப்படி இருந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஐந்தாறு குழந்தைகளுக்கு குறையாமல் இருப்பார்கள் அந்த குடும்பத்திலே பல பேர் இருப்பார்கள் அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இப்படி பல பேர் இருப்பாங்க அதே வீட்டிலேயே சித்தப்பா பெரியப்பா அத்தை என்று பலரும் இருப்பார்கள் அதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தது கூட்டு குடும்பம்னா ஒரு பத்து பேர் குறையாமல் இருப்பாங்க பழங்காலத்தில் குழந்தைகள் நிறைய இருக்கும் இப்பொழுதெல்லாம் அந்த எண்ணிக்கை எல்லாமே குறைந்து விட்டது தற்காலத்தில் அப்படி இல்லை சிறு குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அதுதான் சிறு குடும்பம் இது கூட்டு குடும்பம் இன்னும் விட முன்னேறியதாக நினைத்து கொண்டு ஒவ்வொருவர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலே கூட்டு குடும்பம் பிரிந்தால தனி குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு இருக்கிறது உலகம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா இது எதை நல்லதாக என்றால் இல்லை இது கூட்டு குடும்பத்தால் வந்த பயன் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை வேறு குடும்பங்கள் பல சேர்ந்தது ஒரு ஊர் அந்த ஊர் பல சேர்ந்தது வட்டம் அந்த பல வட்டங்கள் சேர்ந்தது மாவட்டம் அப்படி மாவட்டங்கள் பல சேர்ந்தது மாநிலம் மாநிலங்கள் பல சேர்ந்தது நாடு இப்படி விரிந்து கிடுப்பது தான் சமுதாயம் குடும்பம் சமுதாயம் இரண்டிலுமே இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு இன்பங்கள் ஏற்படுவது உண்டு துன்பங்கள் ஏற்படுவது உண்டு தீபாவளி நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் தீபாவளியில் வெடிச்சத்தம் வீட்டிலும் கேட்கும் வெளியிலும் கேட்கும் வீட்டிலே கேட்கக்கூடிய அந்த வெடிச்சத்தம் சிறுவர்கள் கொளுத்தக்கூடிய பட்டாசு அல்லது சிறுவர்கள் ஏற்றக்கூடிய மத்தாப்பு முதலான வானங்கள் ஒன்று ஒலி மற்றொன்று ஒளி ஒளிச்சிறப்பால் வரக்கூடியது ஒன்று ஒளிச்சிறப்பால் வரக்கூடியது ஒன்று இதுவற்றையெல்லாம் பெரியவருடன் சிறுவர்கள் கொடுத்தா பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பெரியவர்கள் சிறுவர்களுக்கு கொடுத்தா சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்படி தாத்தா பாட்டியாக இருந்தால் பேரம்பேத்தி கொடுக்கக்கூடிய அந்த பட்டாசையும் வாண அந்த மத்தாப்புகளையும் பார்த்து அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஐயமில்லை இனிப்பு முதலான உணவுப் பொருள்களாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியை மிகைப்படுத்துவதற்கு அதிகப்படுத்துவதற்காகத்தான் இந்த இனிப்பு முதலான வகை வகையான பலகாரங்களை செய்து தீபாவளியை கொண்டாடுகிறோம் தீபாவளி என்றால் என்ன தீபம் என்றால் நமக்கு தெரியும் ஒளி விளக்கு என்று அந்த ஒளி விளக்குனுடைய வரிசை தீப ஒளி திருநாள் என்று கூட தீபாவளியை சொல்வது உண்டு அந்த தீப ஆவளி என்பதுதான் தீபங்களின் வரிசை என்ற பொருள்படக்கூடிய தீபாவளியாகும் ஒளியாலும் 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 ஒளியாளும் சவுண்ட் அண்ட் லைட் சிறப்பு பெறும் பண்டிகை தான் தீபாவளியாகும் அந்த வீட்டிற்கு வெளியே வீட்டுக்கு உள்ளே குழந்தைகளும் பெரியவர்களும் வெடிப்பதும் உண்டு வீட்டுக்கு வெளியே பொது இடங்களில் ஊர் பொது இடங்களில் பொது ஏற்பாட்டின்படி நடைபெறும் வான வேடிக்கைகள் அனைவரும் பார்த்து மகிழ்வது உண்டு கேட்டு மகிழ்வது உண்டு அதில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற வேறுபாடு இல்லை அனைவரும் கூடி நின்று ஒரு கூட்டமாக இருந்து அவற்றை வேடிக்கை பார்ப்பது உண்டு புத்தாடைகளும் புது புது உணவு வகைகளும் பட்டாசு வகையிலும் தீபாவளி பண்டிகையை சிறக்கச் செய்து மகிழ்ச்சி அளிப்பவை என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று தான் இருந்தாலும் நல்ல இடையிலே வரக்கூடிய வகையில் தொடர்வண்டி பயணமோ பேருந்து பயணமோ மகிழ்ந்து பயணமோ நாம் செல்கின்ற பொழுது இடையிடையே நின்றுதானே செல்ல வேண்டி இருக்கிறது அப்படி ஏதேனும் ஒரு காரணத்தினால் நிற்போம் அதைப்போல் மக்கள் மகிழ்ச்சிக்கு தடை போட்டது தான் இந்த தீ நுண் கிருமி தொற்று என்று சொல்லக்கூடிய கொரோனாவில் வரக்கூடிய துன்பம் இதனால் மக்களுக்கு துன்பம்தான் அந்த துன்பத்தை குறைத்து மகிழ்ச்சியை பெருக்குவதற்கு பாடுபட்டவர்கள் யார் இதனால் உயிர் சேதம் பொருள் செலவும் தவிர்க்கப்படுவது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுபவர்கள் யார் அனைவரும் அறிந்த செய்தான் மகிழ்ச்சி அளித்தவர்கள் யார் அவர்கள்தான் மருத்துவர்கள் செவிலியர்கள் பிற மருத்துவ பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவருமே அதற்கு துணையாக இருக்கின்றார்கள் எல்லாம் பணிகளை நிறுத்திவிட்டு வீட்டிலே முடங்கிவிட்டால் மக்கள் நிலை என்னவாகி இருக்கும் நினைத்து பாருங்கள் நினைப்பதற்கே அச்சமாக இருக்கின்றதல்லவா மகிழ்ச்சி மறைந்து துன்ப நிலைதானே மிகுந்திருக்கும் அவர்களுக்கு மக்கள் தம் நன்றியை பல்லாற்றானும் தெரிவித்திருக்கிறார்கள் அரசும் அதற்கு துணை நின்றது இன்சொலால் நன்றி கூறுவோம் அகணமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சுலன் ஆகப் என்பது வள்ளுவர் கூறிய குறட்பாவாகும் இந்த மருத்துவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் மருத்துவர்கள் நோயாளியருக்கு நோயாளிகளுக்கு பல வகையிலும் உதவி செய்கிறார்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் இதை குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளாத்துயர்தரினும் வித்துவ கோட்டம் மா ஆளா உணவர்களே பார்ப்பன் அடியேனே என்று பாடுகிறார் என்ன பொருளே வாழால அறுத்துச் என்ன ஒரு நோய் வந்து ஒரு கட்டி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாத்திரை கொடுக்கிறார் சரியாகவில்லை ஊசி மருந்து செலுத்துகிறார் சரியாகவில்லை வேறு வழி இல்லை அதை அறுத்துத்தான் ஆற்ற வேண்டும் பழைய காலத்தில் கிராமங்களில் கூட மருத்துவர்கள் என்று ஒரு குடும்பம் இருக்கும் அவர்கள் அதை கத்தியால் கீறி ஒரு சூடு வைப்பார்கள் அது ஆறிவிடும் அது பழங்காலத்து அறுபது ஆண்டுக்கு முன்னே இப்பொழுது அந்த முறை கிடையாது இருந்தாலும் இந்த மருத்துவர்களும் கத்தியை கொண்டு அதனை அறுக்கிறார்கள் அறுத்துவிட்டு தான் மருந்து போட்டு கட்டு கட்டுகிறார்கள் சரியாகிவிடுகிறது ஆனால் அந்த நோயாளி நோய் நீங்கிய பிறகு அந்த மருத்துவரை பார்த்து அடடா இவர் தானே அன்றைக்கு கத்தியை வைத்து நம் உடலை கீறினார் என்று அவரை யாரானு வெறுக்கிறார்களா இல்லை இல்லை நாம் உயிர் பிழைப்பதற்கு காரணமாக இருந்தார் என்று அவர் மேலே மேலும் மேலும் அன்பு செலுத்துகிறார்கள் காரணம் அவர் இல்லை என்றால் அவர் அந்த கத்தியை வைத்து கீறி ஆற்றவில்லை என்றால் நம் உயிர் இன்றைக்கு இருந்திருக்காது நாம் உயிரோடு இருப்பதற்கு அந்த மருத்துவர் தானே காரணம் என்று நினைக்கின்ற பொழுது அவர் மீது பேரன்பு அதிகமாகிறது அப்படி இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் இப்படி பல வகையிலும் மக்கள் நலம் பெறுவதற்கு இந்த அவர்களெல்லாம் துணையாக நின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இந்த மகிழ்ச்சிக்கு இந்த துன்பத்தை போக்குவதற்கு கிராமங்களில் பல வகையான கச்சேரிகளும் பாடல் பாடல் நிகழ்ச்சிகளும் பிறவும் நடக்கும் இதை போல் துன்பத்தை போக்குவதற்கு சிலப்பதிகாரத்தில் ஆட்சியர் குறைவை என்று கூட ஒரு பகுதி வரும் அந்த ஆட்சியர் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுதும் பல ம பல மாவட்டங்களில் இந்த பெண்களெல்லாம் சேர்ந்து கொம்மி அடித்து பல வகையான பாடலை பாடி மக்களை கூட்டி மகிழ்ச்சி அடைய செய்கிறார்கள் ஆனால் இது சமுதாய துணையாக இருப்பது இது சமுதாயம்தானே கூட்டமாக கூடினால் சமுதாயம் இருந்தால் குடும்பம் கன்று குனிலா கனியுதிர்த்த மாயவன் இன்றுணம் மானுள் வறுமேலவன் வாயில் கொன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் இன்றுணம் மாணுள் வறுமேலவன் வாயில் ஆம்பளம் தீங்குழல் கேளாமோ தோழினும் பல பாடல் உண்டு இப்படி சிலப்பதிகாரத்தில் ஒரு கிராமத்து மக்கள் இப்படி சேர்ந்து அவர்கள் ஆடி பாடுகிற போது மக்களுடைய துன்பம் குறைகிறது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்படி அதற்கு ஒரு துணையாக அமைவதற்கு சமுதாயம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சமுதாயம் மருத்துவர்கள் முதலான கூட்டமும் கிராமத்தில் இப்படி கூத்து முதலானவற்றை நடத்தக்கூடிய கூட்டமும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருந்துணையாக அமைகின்றார்கள் என்று சொல்லலாம் தொலைக்காட்சி தொடர்களெல்லாம் இன்பமும் வருகிறது துன்பமும் தருகிறது தொலைக்காட்சிக்கு தொடர்க தொலைக்காட்சி தொடர்களிலே ஊன்றி போய் பல பேர் மகிழ்ச்சி அடைவது உண்டு அது இன்பியல் இன்பியல் துன்பியல் ரெண்டும் வருகின்றது கைபேசி எடுத்துக்கொள்ளுங்களேன் கைபேசி குழந்தைகள் கூட கைபேசி வைத்திருக்கின்றன கைபேசி இல்லாமல் இல்லை அதுக்கு என்ன கவிதை பாடுகிறாள் ஐந்து விரல்கள் ஏற்கனவே இப்பொழுது மக்களுக்கு ஆறு விரல் உண்டாகிவிட்டது அந்த ஆறாவது விரலாக இருப்பது எது இந்த கைபேசி என்று சொல்கிறார்கள் அந்த கைபேசியில் நல்லனவற்றையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தீயனவற்றிலும் ஆழ்ந்து போகலாம் புதினங்களை படித்து மகிழ்ச்சி அடையலாம் உணவு விடுதலை வகை வகையான உணவுகள் தீபாவளி நேரத்தில் வாங்கி வந்துகிறாள் வீட்டிலே செய்கிறாள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆக உணவு வகையிலும் மகிழ்ச்சியை தருகின்றது நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு ஒன்று உண்டு அந்த குடும்பத்துக்காக தான் சொல்லுவது தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை என்பது அது கீழே எடை கூடுதலாக இருக்கும் மேலே ஒன்றும் இருக்காது அது தலையிலே ஒன்றும் இல்லாதனால தான் எதை சொன்னாலும் தலையாட்டுகிறது அப்படி மனிதர்களும் தலையிலே ஒன்றும் இல்லைன்னா எல்லாவற்றுக்கும் ஆமாம் போடுவார் என்று சொல்கிறாள் இப்படி பல வகையிலும் மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பல வகையிலும் காரணம் அமைகின்றது என்று சொல்லி இப்பொழுது குடும்பமா அல்லது சமுதாயமாக எது பெரிதும் காரணமாக அமைகிறது என்று இன்றைக்கு நாம் வாதம் புரிய இருக்கின்றோம் அந்த வாதத்திலே முதல்ல குடும்பம்தான் காரணம் என்று சொல்லுவதற்கு இருவர் வந்திருக்கிறார்கள் அவர்களிலே முதலிலே முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன் ஐயா வருக உங்கள் கருத்தை தருக புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய சூழலில் மகிழ்ச்சி பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய குடும்பமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம் சமுதாயத்தில் இருக்கிற பொழுது எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கோம் முகக்கவசம் அணிந்திருக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆனால் நம்ம வீட்டுக்கு போனவொடனே நம்ம அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் மாஸ்கை நம்ம கழட்டி வச்சுட்டு கைகால்களை நல்லா சுத்தமாக வைத்து விட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் சமுதாயத்துக்கு வருகிற பொழுது நாம் மற்றவர்களை சந்திக்கிற பொழுதோ அல்லது நாம் சிந்திக்க செல்கிற பொழுதோ இடத்துல போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோங்க எடுத்த உடனே முதல்ல மாஸ்கை போட்டுக்கிறோம் ரெண்டு மீட்டர் இடைவெளியை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்போது இந்த சமுதாயத்தில் வருகிற பொழுது நம்மை அறியாமல் நமக்கு அச்சம் வருகிறது பயம் ஏற்படுகிறது நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவரிடத்துலேருந்து எப்படியாவது விடுபட்டு வந்துடணும்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம ஒதுங்கி வந்துடுறோம் ஆனால் இதை பற்றிலாம் எதையுமே கவலை இல்லாமல் நம்ம வீட்டில் மனைவி மக்களோட சந்தோஷமாக முகக்கவசத்தை இல்லாமல் பாதுகாப்பாக அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுது நடுவர் அவர்களே இப்போ நம்ம நீங்கள் தலையாட்டி பொம்மையை பற்றி சொன்னீங்க இன்னைக்கு குடும்பத்தில் பெரிதும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது தலையாட்டி பொம்மையா இருந்தால் தான் நல்லது நடுவர் அவர்களே இந்த சமுதாயத்தில் நம்ம ஏதாவது ஒன்னு பேசணும்னா அங்கே நம்ம எதுவுமே பேச முடியாது ஒன்னு நமக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாது அப்படியே பேசினாலும் அதனால் நமக்கு துன்பம் வந்து விடுகிறது ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் சொன்ன மாதிரி தலையாட்டி பொம்மையாக நடந்துட்ட பிரச்சனை கிடையாது கணவன் மனைவி இருக்கிடையில் நடக்கக்கூடிய சண்டை நடக்கிற பொழுது மனைவி பேசும்போது அவங்க எது பேசினாலும் நம்ம சரிமானு சொல்லிட்டா போதும் சரி அவங்க அடங்கிடுவாங்க மகிழ்ச்சி ஆகிடுவாங்க ஆனால் அதுவே நம்ம வந்து அடுத்து நாம் தப்பு செஞ்சுட்டுன்னு வச்சுங்களேன் சாரிமானு சொல்லுங்கள் உடனடியே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஆனால் அது சமுதாயத்தில் பார்க்க முடியாது இன்றைக்கி குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா சரிமா சாரிம்மா, இந்த ரெண்டு வார்த்தை இருந்தாலே போதுமானது குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இருக்குது இன்றைக்கி அதே சமுதாயத்தில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருகிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணுன்ற ஒரு பயத்தோடு பேச வேண்டியதாக இருக்குது பாதுகாப்பாக பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருக்கிற பொழுது கணவன் மனைவியிற்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் சச்சரவுகளாக இருக்கட்டும் எந்த ஒன்றா இருந்தாலும் அதை வந்து தீர்க்கணும்னா சரிமானு சொன்னால் போதும் அப்படி இல்லைன்னா சாரிமானு சொன்னால் போதும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் நம்ம வந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பொருள் தேடுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக வேலைக்காக வெளியூருக்கு போனாங்க வெளிநாடுகளுக்கு போனாங்க இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து எனக்கு வேலை வேண்டாம் எனக்கு பணம் தேவையில்லை பொருள் ரெண்டாவது தான் என்னுடைய சொந்த முக்கியம் என்னுடைய மனைவி முக்கியம் என்னுடைய பிள்ளைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது இன்றைக்கி சாதாரணமாக பார்த்திங்கன்னாக்கா அன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அன்னைக்கெல்லாம் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போனோம் கடல் கடந்து போனோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை பார்க்க முடியுது அது சமுதாயத்தில் எல்லோரும் பயத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு எல்லாருகிட்டையும் பார்க்க முடியுது ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாரும் வேலையை விட்டுட்டு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஃபார்முலாவை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆகியோரிடத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இப்போ பாருங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் கணவன் மனைவி கிட்டெல்லாம் இப்போ பேச முடியுது கணவன் மனைவி கிட்ட என்ன வேணும்னு கேட்குறாரு என்ன செய்யணும்னு கேட்குறாரு நீங்கள் கூட அப்படி தானே நடுவர் அவர்களே மதியம் போன உடனே என்னம்மா நீ சாப்பிட்டியா தூங்குனியா ஓய்வெடுத்தியான்னு கேட்குறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போன உடனே என்ன கேட்டிங்கன்னாக்கா வேலையை பற்றி சிந்தனை ஒரே டென்ஷன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை நார்மலாக சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்ன தேவை ஏது தேவைன்னு இன்றைக்கி நம்ம கேட்க முடியுது ஆனால் இதெல்லாம் பார்த்திங்க இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் அவசர காலம் நான் அங்கே போகணும் இந்த வேலையை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஒரே பிரச்சனைகளாகவும் இருந்தது வேலை பற்றிய பலுவாக இருந்தது இப்போ குடும்பத்தில் இருக்கிற பொழுது வேலை பலுவே தெரியல எல்லோரும் சொன்னாங்க இன்றைக்கி சமுதாயத்தில் தீ நுண்குரிமையினால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டிலே இருந்தபடியே வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் பாருங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதியை ஏற்படுத்தியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நிறைய பிரச்சனைகளே இல்லாமல் இருக்குது இந்த இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா கணவன் மனைவியரிடத்துல பேச்சுவார்த்தைகள் வந்து முற்றாமல் கோபம் வராமல் ஒரு சாத்வீகமாக அன்பாக பரஸ்பரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உறவை பலப்படுத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த கொரோனா காலம் குடும்பத்தில் தான் இந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது நீ குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் ரெண்டு பேரும் வீட்டிலே ஒர்க் அவுட் ஹோம் இருக்கலாம் ஆனால் உணவுப் பொருளும் பிற தேவைகளையும் வீட்டுக்குள்ளவே இருந்து என்ன செய்வது என்று அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் நடுவர் அவர்களே நம்ம தேவைக்கேற்ப போயிட்டு வந்தால் போதும் நடுவர் அவர்களே நம்ம கடைக்கு போனோமா வந்தோமான்னு இருந்துட்டால் இந்த சமுதாயத்தில் பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படாது ஒவ்வொரு தனி மனிதனும் சரியாக வாழ்ந்து விட்டால் சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு இந்த மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் இன்னைக்கு சொன்னால் போதும் நடுவர் அவர்களே சாதாரணமான விஷயந்தான் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்காக அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு இருந்தாங்க அப்போ கணவன் ஒரு நேரம் மனைவி ஒரு நேரம் வேலைக்கு போனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல இருந்து கொண்டு வேலை செய்கிறாங்க இப்போது அதுக்கு முன்னாடியெலாம் கணவன் ஒரு பக்கம் வருத்தத்தை ஏற்படுத்துவார் பேசுவார் கோபமாக பேசுவார் மனைவி போல் தன்னுடைய வருத்தத்தை பேசுவாங்க அதனால் அங்கே பிரச்சனைகள் வந்து முற்றும் அப்போ பிள்ளைகளும் கேட்பாரட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னாடிலாம் நான் கேட்டிங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக பெற்றோர்களை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்கவுங்களுடைய பெற்றோர் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுடைய பெற்றோர்களோடு தன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷப்படுறாங்க பிள்ளை செல்வங்களை இன்றைக்கி பார்க்க முடியுது இன்றைக்கி பிள்ளைகள என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னிலாம் பார்த்திங்கனாக்கா வேலைக்கு போகிறது கணவன் வேலைக்கு செல்வது ஒரு நேரமாக இருக்கும் மனைவி வேலைக்கு செல்வது ஒரு நேரமாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கும் இன்றைக்கி பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைக்கி சாதாரணமாக சொல்லணும்னு சொன்னாக்கா இன்றைக்கி பிள்ளை செல்வங்களை கொஞ்சம் மகிழக்கூடிய அருமையான தருணம் இந்த மகிழ்ச்சிக்கான ஒரு சூழல் இன்றைய காலம்தான் இப்படிப்பட்ட காலத்தில் மகிழ்ச்சி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய மனைவி என்ன தியாகம் பண்ணியிருக்கான்றதை புரிந்து கொள்ள முடிகிறது மனைவி கிட்ட அன்னைக்கெல்லாம் பேச முடியல நடுவர் அவர்களை நீங்க பேசியிருக்கீங்களா உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா வேலைக்கு போகிறேன் வந்தேன்னு அந்த கோபமும் அதிகாரமும் இருந்தது ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருந்தபடி பார்க்குது உனக்கு என்னம்மா தேவை உனக்கு முடியுதா முடியலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனைவி என்ன செய்கிறா அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா என்பதை எடுத்து பார்த்து அவரும் கூடமாட வேலை செய்கிறார் நான் அன்னைக்கு சமைக்கிறேன் நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு அந்த அன்பு பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சூழ்நிலையில் தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பு நல்கிய புதுவை தொலைக்காட்சி நேர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இடம் சார்கிறேன் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தை வைத்து நிறைய குடும்பம்தான் காரணம் என்று வாதம் புரிந்தார் குடும்பமா குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு காரணம் குடும்பம்தான் என்று நிலைநாட்டினார் வீட்டில் இருந்தபடியாக வெளியிலே செல்லாமலே வீட்டில் இருந்தபடியே மருந்தும் மளிகையும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது அமைந்திருக்கிறது நான்லாம் இப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு போகிறதில்ல வீட்டில் இருந்தபடியாக நாம் தொலைபேசி மூலம் கைபேசி மூலம் சொன்னால் மளிகை பொருளும் வந்து விடுகிறது மருந்து பொருளும் வந்து விடுகின்றன அது ஒரு வாய்ப்பாக தற்காலத்தில் ஒரு முன்னேற்றம்தான் பெரும்பாலும் சில காலத்தில் சில செய்திகளுக்கு போக வேண்டிதான் இருக்கிறது ஆக போகிற இப்போ வெளியிலே செல்வதை குறைத்து கொள்வதுதான் பெரும்பான்மை எல்லா வகையிலும் நலம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அடுத்ததாக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் சமுதாயமே என்று பேசுவதற்கு முனைவர் மு கருணாநிதி அவர்கள் வருகின்றார்கள் ஐயா வருக உங்கள் கருத்தை தருக புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவராக அமர்ந்திருக்கின்ற மாண்பமை பேராசிரியர் பெருந்தகை குடும்பத்தில் மாட்டிக்கொண்டோமே மாட்டிக்கொண்டோமே என்கிற துன்பத்தையும் அடக்கி கொண்டு அதனை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று பேச வந்திருக்கின்ற எதிரணி நண்பர்களே என்னுடைய அணிக்காக வலு சேர்க்க வந்திருக்கின்ற சகோதரி அவர்களே எல்லோருக்கும் இந்த தீப ஒளியின் திருநாள் வாழ்த்துக்கள் சமுதாயம்தான் மகிழ்ச்சியை வழங்கும் என்பது ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை ஏனென்றால் சூழலே சொல்லிவிட்டது இருவேறு நிலைகளை நாம் கண்ணார கண்டோம் கொரோனா பொது முடக்கத்தில் பள்ளிக்கூடம் மூடியிருந்தது திரைக்கூடங்கள் மூடியிருந்தது மூடாமல் இருந்தது மருத்துவமனை மட்டுமே மட்டும்தான் ஏனென்னால் அது அவசியம் தேவை ஆக பள்ளிக்கூடம் திறக்கிற பொழுது அந்த சிறார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள் வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் நாளிதழில் பார்த்திருக்கிறோம் நடுவர் அவர்கள் சொன்னார்கள் குடும்பம் சேர்ந்து ஊராகிறது ஊர் சேர்ந்து ஒரு மாவட்டம் ஆகிறது மாநிலம் ஆகிறது நாடாகிறது பாரத சமுதாயம் என்று பாரதியே பாடுகிறான் மகிழ்ச்சியோடு பாடுகிறான் எப்படி பாடுகிறான் தெரியுங்களா பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே அவன் அந்த பாடல்களில் பொது உடைமையை சிந்தனையை தெளிவிக்கிறான் நேயர்களே நடுவர் அவர்களே பாரதி சமுதாயம் அந்த பாரத சமுதாயத்தை போற்றி பாடுகிறான் எங்கேயாவது குடும்பத்தை அவன் போற்றுகிறானா பாரதி நினைவு நூற்றாண்டை நாம் இப்பொழுது கொண்டாடி மகிழ்ந்தோம் அவனே சொல்லிவிட்டான் பாரத சமுதாயம் வாழ்கவே என்று ஆக மூடி இருக்கும் பொழுது மகிழ்ச்சி இல்லை திறக்கும் பொழுது மகிழ்ச்சி ஆக சமுதாயம் ஏங்கினால்தான் மகிழ்ச்சி அந்த பாடலில் சொல்லுவான் முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை என்று அவன் காலத்தில் முப்பது கோடி இன்று நூற்று முப்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருந்தாலும் நூறு கோடி மக்களுக்கு தடுப்பூசியை போட்டுவிட்டார்கள் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் நூறு கோடி மக்களுக்கு போட்டதால் நாம் இன்று மகிழ்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த இன்பத்தை கொடுத்தது யார் சமுதாயம் அதை மறந்து விடக்கூடாது எதிரணி நண்பர் சொன்னார் குடும்பத்தில் மனைவியை நல்லா கேட்குறேன் மகிழ்ச்சியாக இருக்கியா என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் மீதி இருக்கிற ஒரு பதினாறு மணி நேரமாக அவங்கள்ட்ட பேசுவீங்களா புள்ளி விவரம் சொல்லுகிறது குடும்பத்தில் முடங்கி இருப்பதால் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் உருவாகிறது பெற்றோர்கள் அல் அங்கலாக்கிறார்கள் உண்மையை சொல்லணும் சும்மா பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா இருக்காங்க எப்படா பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம் எப்படா போய் குழந்தைகளுடைய அந்த காப்பகத்தில் விட்டு விடுவோம் தான் அதை தான் மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க சமுதாயம் ஏங்கினால்தான் மகிழ்ச்சியை ஒழிய குடும்பத்தோடு அடைப்பட்டு கிடந்தால் மகிழ்ச்சியே இல்லை குடும்பங்கிறது இன்றைய சூழலில் குடும்பத்தை பற்றி கண்ணதாசன் சொல்கிறாங்க நாம் கண்ணதாசன் சொல்லுகிறான் பிள்ளைய பெத்தா கண்ணீர் அதன் முதல் வரியில் பேசுகிறான் தென்னையை பெத்தா இளநீர் கண்ணதாசன் காலத்திலும் அதுதான் கம்ப்யூட்டர் காலத்திலும் இதுதான் யாரும் இன்னொரு பாடலில் கூட சொல்லுகிறான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் இதெல்லாம் தீர்க்க தரிசி அவன் கண்ணதாசன் அவன் குடும்பத்தில் பாடாத சிக்கலா அப்ப சமுதாயம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம் நான் சொல்லி நான் சொல்லுகிறேன் மருத்துவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மருத்துவர்கள் காரணம் இன்னொரு நிகழ்வை கூட நான் நினைவுபடுத்துகிறேன் நேயர்களே இதையெல்லாம் அன்றாடம் நடக்கிறது ஒரு லாரி ஓட்டுநர் அவருடைய வீட்டிலிருந்து தொலைபேசி வருகிறது என்ன வருகிறது குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும் உடனே வாருங்கள் ஆனால் அந்த ஓட்டுநரை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் பணிக்கிறார்கள் என்ன பண்ணிக்கிறார்கள் நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மருத்துவமனையில் கேஸ் அந்த வாயு அது வாயு இல்லை அதனால் அங்கே கொரோனா நோயாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த சிலிண்டரை நீ ஒரு மணி நேரத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்றுகிறார்கள் உடனே குடும்பத்திலிருந்து ஒரு தொலைபேசி குழந்தைக்கு ரொம்ப முடியலைங்க வாங்க அப்படின்னு தொலைபேசி செல்லை பார்க்கிறார் வண்டியை ஓட்டுகிறார் பறக்கிறது ஒரு மணி நேரத்தில் வண்டி போய்கொண்டே இருக்கிறது மீண்டும் தொலைபேசி இவன் சொல்லுகிறான் குழந்தைக்கு மஞ்சள் அந்த தண்ணீர் ஏதோ கலந்து கொடு நான் வந்து விடுகிறேன் என்று அங்க அந்த மருத்துவமனையில் இவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிலிண்டரை இறக்குவதற்காக அப்படி வருகிற பொழுது சிலிண்டரை எடுத்துக்கொண்டு அந்த கொரோனா நோயாளியை போய் காப்பாற்றுகிறான் அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அவ்வளவு மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் இவனும் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இவனுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிறான் அப்பொழுது அவன் மனைவி சொல்லுகிறாள் குழந்தை நன்றாக இருக்கிறது என்று எப்படி நடந்தது சமுதாயத்திற்கு இன்பம் சமுதாயத்திற்கு தொண்டு செய்கிற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி தானாக மலரும் இந்த நிகழ்வுகள் காட்டுகிற நடுவர் அவர்களே நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்கிறேன் கோழி மிதிச்சு குஞ்சுக்கு பாதிப்பு ஏற்படுங்களா ஏற்படுங்களா கோழி மிதிச்சா குஞ்சுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படுமா ஏற்படாது என்றுதான் பழமொழி ஏற்படாது ஆனால் பெற்றோர்கள் எவ்வளவு கொடுமை செய்திருந்தால் படி 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 இது மகிழ்ச்சியா எப்படி எந்த வந்தது ஆனால் சமுதாய நிறுவனங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருப்பதால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் படி 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 அப்படின்னு சொல்றதுல ஒரு சிறுவன் ஒரு மைனாவை வளர்த்தான் மைனாவை வளர்த்து அது நல்லா அவன் அவனுடைய மகிழ்ச்சிக்காக என்னடா பெற்றோர்கள் பள்ளி இந்த கிட்ட கொடுத்துட்டு இந்த மைனாவை வந்து பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பள்ளிக்கூடத்துலேருந்து வருகிறான் அவங்க அந்த மைனா அங்கெங்கேயும் ஓடி தத்தி தத்தி நடந்ததில் அந்த மைனாவினுடைய கால் அடிப்பட்டு அந்த மைனா தத்தி தத்தி நடக்கிறது வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட எப்பா ஓ மை மைனா வந்து இந்த மாதிரி ஆயி ஆயிட்டுச்சு அதனால் இவன் அதை கவனிக்கலை ஏதோ ஒரு சிந்தனையில் போய் முகெல்லாம் கழுவிக்கிட்டு வந்து திரும்ப ட்டி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கேட்க அப்புறம் மைனாவை பார்க்குறான் மைனா வந்து தத்தி 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 நடக்குது என்னம்மா மைனா தத்தி தத்தி நடக்குது அப்படிங்கிறான் இதை நான் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் டீ நான் சொன்னப்பா மைனா தத்தி தத்தி நடக்குது கால் அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா என் காதில் நைனாவுக்கு தான் கால் அடிப்பட்டு கிடக்குன்னு சொன்னது தான் விழுந்துச்சு அப்படிங்கிறான் ஏன் நைனாவை மேலே அவருக்கு அவ்வளோ கண்டிப்பு வந்துச்சு எப்படிங்க கண்டிப்பு வரும் குடும்பத்தில் எல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் சமுதாயத்தில் பணி செய்கிற பொழுது சமுதாயம் இயங்குகிற பொழுது அப்பொழுது தான் மகிழ்ச்சி புதுவை மண் அந்த பு புரட்சி கவிஞன் பாடினானே தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை சொல்லிவிட்டே வருகிறான் மலைவாழை என்றோ கல்வி அதை நீ வாயார உண்மை சிலை போல ஏனங்கு நின்றாய் சிந்தாத கண்ணீரை ஏனங்கு சிந்துகின்றாய் இன்று காற்றில் வரும் கல்வி என்று சொல்லுகிறார்கள் என் வீட்டில் கல்வி இருக்க படிக்கலாம்ல ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அவன் சொல்கிறான் கடிகாரம் ஓடு முன் ஓடு அதுக்கு ஓடுமுன் ஓடு பள்ளிக்கூடத்திற்கு எனவே நேயர்களே எல்லோருக்கும் தெரிவிப்பது சமுதாயம்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த கோழியை மிதித்தா குஞ்சுன்னு சொன்னேன் அதே மாதிரி குஞ்சு மிதித்து கோழிகள் நொந்த கதை தெரியுங்களா முதியோர் இல்லம் இன்னைக்கு முதியோர் இல்லம் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கறது சமுதாயம் அந்த முதியோர் இல்லங்களை கவனித்து முதியோர் இல்லங்களை பராமரித்து இந்த இது ஒரு பழைய கவிதை தான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் மகன் ஒரு புதிய வீடு கட்டினான் வீட்டிற்கு வைத்த பெயர் அன்னை இல்லம் என்று ஆனால் அவன் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் முதியோர் இல்லத்தை காப்பது சமுதாயம் எனவே சமுதாயம் இயங்குகிற பொழுதுதான் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய புது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் கருணாநிதி அவர்கள் தெளிவாக பல கருத்துக்களை சொன்னார்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சிக்கு காரணம் குடும்பம் என்பதை விட குடும்பத்தால் தொல்லை ஏற்படுகிறது என்பதாக சொன்னார் தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்ம குடும்பம் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதை விட சமுதாயம் காரணமாக இருக்கின்றது என்பதை நிலைநாட்ட முயன்றார்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள் மிக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் பாரதியாரையும் பாரதிதாசனையும் குறிப்பிட்டார்கள் அவர்கள் பாடிய பாடல்களைச் சொன்னார்கள் அடுத்தது குடும்பம்தான் நம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு குடும்பம்தான் காரணம் என்று சொல்வதற்கு லலிதாம்பிகை பெரியசாமி அவர்கள் வருகின்றார் அம்மையே வருக உங்கள் கருத்தை தருக புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் எதிரணியில் வந்து பேசிட்டு போன ஐயா கருணாநிதி முனைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா அவர் மாட்டிக்கொண்டோமே இப்படிப்பட்ட தலைப்பை எடுத்து விட்டு நாம் ஏன் குடும்பத்திலே மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி வர காரணம் எந்தெந்த விதத்தில் நமக்கு மகிழ்ச்சியை முதல் வர வச்சுக்கலான்றதை முதல் யோசிக்கவே இல்லை அவர் பாரதிய உதாரணம் சொன்னார் பாரதியை பாட வைத்தவளும் அவள் மனைவி செல்லம்மாள் மட்டுமே அவள் குடும்பத்தில் அவர் வீட்டுக்கு வந்து திருப்பியும் மனைவி மக்களிடம் மகிழ்ச்சியாக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் அவர் போய் வெளியே பாடினாருன்னு நான் சொல்றேன் இதை ஏன்னா தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தினையே அழிச்சிடுவன் அவர் பாடினதுக்கு காரணம் என்னன்னா அவர் வீட்டில் சாப்பாடே கிடையாது சமுதாயம் கொடுக்கலனாலும் அந்த குடும்பம் அவரை கவனித்துக் கொண்டது அவருடைய குழந்தைகள் தானாக வளரவில்லை அவர் குடும்பத்தினரால் மட்டுமே தான் அவருடைய குடும்பம் வளர்ந்தது அவர் மீண்டும் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்துட்டு அவர் கனவு கண்டுட்டு திருப்பியும் வெளியே போயிட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடெல்லாம் வரக்க வரத்துக்கு எந்த இடத்துல அவருக்கு நிம்மதி கிடச்சிது குடும்பத்தில் கிடச்சிதுன்னா என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக அதை சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பெண்மணி அப்படின்ற என்னுடைய தரப்பில் நான் பார்த்தேன்னா நாங்கள் நிம்மதியாக வச்சுருக்கதால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக வெளியே போயிட்டு வரீங்க நீங்கள் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் வெளியே வாழ்க்கை சமுதாயத்தில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரீங்க திருப்பியும் குடும்பத்துக்குள்ளே வரும்போது நாங்கள் தான் உங்களை வந்து பார்த்துக்குறோம் பரவாயில்ல நீங்கள் தூங்குங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கொரோனா காலத்தில் நாங்கள் தான் உங்களை வழி அமைச்சோம் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்ததால் மட்டுமே தான் எல்லா இடத்துலேயும் சிறு சிறு சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் ஐயா அதை மீறி நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை அப்படின்றது ரொம்ப ஒரு கேட்க முடியவே இல்லை என்னால நிச்சயமா இருக்கிறத வச்சு எப்படி வாழலான்றது நிஜமாவே குடும்பம் கத்து கொடுத்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கும் நாங்கள் அதை முக்கியமாக சொல்லி கொடுக்க கொடுத்துருக்கு இந்த நிச்சயமாக எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவ சேவை இருந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லாமலாம் இல்லை ஆனால் குடும்பத்தில் வரும்போது மருத்துவ சேவர்கள் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களுக்கு தேவையானதை குடும்பம் தான் அவங்கள கவனிச்சுக்கிச்சு அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் உதவியாக செஞ்சு அவங்க வரும்போது அவங்கள அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க அது வரைக்கும் குடும்பத்தில் குடும்பம் கவனித்தால் கூட அவர்களை வெளியே தள்ளிவிடவில்லையே தவிர குடும்பத்திலேயே அவர்களை தனிமைப்படுத்தி இருக்க செய்தால் தான் அவர்கள் நலம் பெற முடியும் அந்த வகையில் குடும்பம் அவர்களுக்கு உதவி செய்கிறது அவர்களை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லாரும் கலந்து ஒன்றாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது ஒரு வகையான உதவி அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறதுன்றாங்க அவங்க நிச்சயமாகா ஏன்னா அவங்க தனியாக இருந்தாலும் இன்றைக்கி குடும்பம் எனக்கு துணையாக இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்குது நேர்மறையை சக்தி இருக்கும்போது அவங்களோட வியாதிகள் பின்னோக்கி போயிடுது இதே தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு க கண்டிப்பாக மருத்துவமனையில் அதுக்கான சேவைகள் தான் செய்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல மகிழ்ச்சியை தேடி அவங்க உள்ள திருப்பியை வரும்போது அந்த குடும்பம் தான் அவங்களை திருப்பி ஏற்றுக்கணும் உங்களுக்கு கண்ணாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு கையாக நான் இருக்கேன் உங்களுக்கு காலா நான் இருக்கிறேன்னு அவங்க குடும்பம் தான் அவங்கள ஏற்றுக்குது அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக இல்லைன்றத நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா சமுதாயன்றது ஒரு பகுதி தான் என்றது என்னன்றது இவங்க நினச்சிருக்காங்க எனக்கு தெரியல ஒரு புரிதலை முதல் கொடுக்கணும் மகிழ்ச்சின்றது அது சமுதாயத்தில் கொடுக்குதா குடும்பத்தில் கொடுக்குதான்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் அதிகபட்சமாக கொடுக்குது அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கலான்னு நினைக்கிறேன் புத்தர்கிட்ட வந்து ஒரு சீடன் கேட்டானா எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியை தேடிகிட்ருக்கோம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு அப்போ அட உடனே அவர் என்ன பண்ணாராம் ஒரு பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனிடம் கூட்டு போய் காமிச்சாராம் அவன் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்து எல்லாம் அவனோட வாழ்க்கை வாழ்வாதாரமே அப்படி தான் அந்த சமுதாயத்தில் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்க அது பிச்சை எடுத்து எடுத்து அவனுடைய கடைசி காலகட்டத்துக்கு வந்து அவன் இறந்தே விட்டான் அவனுடைய அவனுடைய உடலை அப்புறப்படுத்தின பிறக்கவும் அந்த துர்நாற்றமும் அவனுடைய உபயோகப் பொருளும் அந்த இடத்த அப்படியே அசுத்தமாக இருக்கேன் சமுதாயம் என்ன பண்ணிச்சு தோண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டி அதெல்லாம் க்ளீன் பண்ணிச்சான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் எந்த இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்தானோ அது கீழே ஒரு ரெண்டு அடி ஆழத்தில் அவ்வளோ பெரிய புதையல் இருந்து தான் இது ஆக்சுவலாக அந்த புதையலுக்காக இந்த கதை கிடையாது மகிழ்ச்சி என்பது எங்கெங்கயோ வெளியே தேடிட்டு இருந்தான் அவன் சமுதாயத்தில் ஆனால் அவன் இருக்கும் இடத்திலேயே அவன் உட்காந்துருக்க கீழே அவனோட மகிழ்ச்சி இருக்குது ஸோ குடும்பத்தில் இருக்க மகிழ்ச்சியை வெளியே போய் தேடிட்டு வரீங்களே அப்படின்றதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்குது அந்த மகிழ்ச்சி உங்கள் பக்கத்துலேயே இருக்கும்போது எல்லாருமே அதை தான் தேடிட்டு இருக்கீங்க அங்கே கிடைக்குதா எங்கே கிடைக்குதான் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு சில காலகட்டத்தில் பெற்றவர்களை ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தை பற்றி சொன்னார் அதுக்கு மூலகர்த்தா யாரு அதை புரிய வச்சு குடும்பத்தில் பெற்றோர்களும் பேச வேண்டும் என்னோட எங்களுடைய தேவைகள் என்ன குழந்தைகளோட அன்பும் பாசும் மட்டும்தான் சொல்லும்போது அந்த பரிவர்த்தனை வந்து இந்த இரண்டு வருட காலம் நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்திருக்க ஐயா அப்படி பேசும்போது என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் இந்த வியாதியினால் கஷ்டப்பட்டு வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடாது வேற ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தன்னுடையவே அந்த மகனும் மகளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க மகனே இல்லைனாலும் மகள் தன்னோட வீட்டு கூட்டு வந்து தாய் தந்தையரை கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டாங்க அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியினுடைய பாச மரவணைப்பு என்னன்றது இந்த கொரோனா காலகட்டம் நிறைய மகிழ்ச்சியை கொடுத்தது போர் அடிச்சு ஸ்கூலுக்கு குழந்தை போகணுன்னு விருப்பப்படல நிறையவே கற்றுக் கொடுத்தாங்க தாத்தா பாட்டி எப்படி குடும்பத்தை கட்டமைக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத அளவுக்கு அதிகமாக கத்து கொடுத்த ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டம் அந்த குழந்தைங்களுக்கு பரமபதம்னா என்ன தெரியாது கில்லினா என்ன தெரியாது அதே மாதிரி பல்லாங்குழினா என்ன பல்லாங்குழி ஒரு குடும்பத்தை எப்படி இல்லாதவங்களுக்கு கொடுத்து இருக்கிறவங்க வாரி கொடுக்கறது அந்த குடும்பத்துக்குள்ள ஒத்துமை வேணும்ன்றத சொல்லி கொடுக்குற ஒரு விளையாட்டு தான் பல்லாங்குழி அது போன்ற முக்கியமான விஷயங்கள் தவறின இந்த சமுதாயம் குடும்பம் கற்றுக் கொடுக்கறது குழந்தைகளுக்கு இனிமேல் வரக்கூடிய குழந்தைகள் சமுதாயத்தில் எப்படி வருவாங்க தெரியுங்களா குடும்பத்தில் நிறைய கற்றுக்கிட்டாங்க சமுதாயத்தில் எப்படி வாழணுன்றதை கற்றுட்டு வெளியே வருவாங்க எங்களுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் மட்டுமேன்றதை உணர்ந்து வெளியே வராங்க குழந்தைங்க இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா குடும்பத்தில் மட்டுமே எங்களால் சந்தோஷத்தை அதிகபட்சமாக கொடுக்க முடியும் அவர்கள் தோற்று போய் சமுதாயத்திடம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வரும்போது இந்த குடும்பம் அவர்களை தாங்குவதற்கு ரெடியாக இருக்குது நாங்கள் எல்லாருமே எங்களுடைய சந்தோஷம் மொத்தத்தையும் குடும்பத்துக்காக தான் செலவிடுறோம் சமுதாயம் ஒரு அங்கம் மட்டுமே மீண்டும் குடும்பத்திற்குள் தான் அனைவரும் நீங்கள் வரணும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக குடும்ப சூழலை கற்றுக்கொண்டிருக்கிறது இந்த இரண்டு வருட காலம் கொரோனா காலத்தில் நிச்சயமாக சமுதாயத்தில் இனி முதியோர் இல்லங்கள் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு முழுமையாக எல்லாருமே தி செய்யணும் நான் சமுதாயத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கணுன்றத இந்த குழந்தைங்க பார்த்துட்டாங்க பெரியோர்களும் பார்த்துட்டாங்க எல்லாரையும் இந்த குடும்ப சூழ்நிலை மாற்றி அமைத்திருக்கும் நிச்சயமாக சந்தோஷம் என்பது குடும்பத்தில் மட்டுமே அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா திருமதி லலிதாம்பிகை பெரியசாமி அவர்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் குடும்பம்தான் பாரதி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடினார் என்றால் அதற்கு யார் காரணம் சமுதாயமாக காரணம் அவருடைய குடும்பம் அதற்கு ஒத்துழைத்ததனால் அவர் சென்று விடுதலைக்காக பாடுபட்டார் அதற்கு பாடினார் அதற்கெல்லாம் அந்த குடும்பம்தான் காரணம் என்பதை எடுத்துச் சொன்னார் இந்த பல்லாங்குழி என்று பழங்காலத்தில் ஒன்று இருந்தது அந்த பல்லாங்குழியில் அமைந்த தத்துவத்தை எடுத்துச் சொன்னார் இருப்போர் இல்லாதவர்க்கு கொடுப்பது அதுதான் அந்த பல்லாங்குழியிலே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்பதை சொன்னாங்க அடுத்ததாக குடும்பம் அல்ல சமுதாயம்தான் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் சமுதாயமே என்று பேசுவதற்கு திருமதி கலாவிசு அவர்கள் வருகின்றார்கள் அம்மையே வருக உங்கள் கருத்துக்களை தருக செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே என இந்த பெற்றோருக்கும் என்னை தாங்கி பிடிக்கும் தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம் நடுவர் பெருந்தகைக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய சூழலில் மகிழ்ச்சியை அளிப்பது குடும்பமா சமூகமா என்று இன்றைய தலைப்பில் சமூகமே என்று வாதாட நான் வந்திருக்கிறேன் எதிரணியிலிருந்து முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள் வந்தார்கள் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு சரிமான்னு சொல்லிடணும் இல்லைன்னா சாரிமான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சரிமாவையும் சாரிமாவையும் மறந்துட்டதுனால தான் இன்றைக்கி அத்தனை கேஸு கோர்ட்டில் நிற்கிது மற்ற வழக்காடு மன்றங்களை நிற்பதை காட்டிலும் குடும்ப நல வழக்காடு மன்றத்தில் அதிகமாக இன்றைக்கி வந்து இருக்குது அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுது ஒரு புள்ளி விவரம் இதெல்லாம் தெரியாமல் வந்து பேசக்கூடாது வேலைக்கு கூட நீங்கள் போக வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அம்மா சொன்னாங்க சரி குடும்பம்னா என்ன குடும்பம்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்தது தான் குடும்பம் ஆனால் பெரும்பாலான இல்லங்களில் அந்த குடும்ப தலைவி மட்டும்தான் அவஸ்தப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு டீ போட்டு கொடுக்கணும் நேரத்துக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும் இடையில இடையில நொறுக்கு தீனி செஞ்சு கொடுக்கணும் இப்படி எல்லா அவஸ்தைகளும் அந்த பெண்மணிகளுக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர ஆண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவங்க உட்காந்து அழகாக எந்நேரம் நேரம் பார்த்தாலும் அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லை அந்த இடத்துலேருந்து வேறு எதையாவது யாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா யூடியூப்பில் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் பொதிதும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் அழகாக உட்காந்துடுறாங்க அந்த குடும்ப பொறுப்பு முழுவதும் வருமானம் கிடையாது ஆனால் செலவுகள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன இத்தனையும் பார்த்து அந்த குடும்பத்தை தன்னால் மட்டுமே இயக்கி கொண்டு இருந்தால் ஒரு பெண்மணி அவள் எப்படி அங்கே சந்தோஷமாக இருந்திருக்க முடியும்னு சொல்லுங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு அவள் அந்த குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லமே சொல்லணுமே தவிர சந்தோஷமாக இருந்தான்னு ஒரு நிமிஷமும் சொல்ல முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க ஆனால் உங்களை சுற்றி இருந்தவங்க தான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாங்க நீங்கள் பெற்றவங்க தானே உங்கள் குழந்தைங்க தானே அவங்கள சமாளிக்க முடிஞ்சுதா பள்ளிக்கூடம் எப்போ பார்த்துறப்பாங்க இதுங்களை பள்ளிக்கூடத்துக்கு தத்த முடியலையேன்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மளாம் பார்த்துருக்கோம் அதுவும் இருக்கிறத வச்சு சமாளிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் என்ன இருந்தது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் நம்மக்கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் இந்த சமூகம்தான் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டது அந்த தெருவில் உள்ள அத்தனை பேர் வீட்டுக்கும் மளிகை ஜாமான் கொண்டு வந்து கொடுத்தது யார் தினம் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தது யார் உணவுப் பொருட்களை வழங்கியது யார் இப்படி ஒரு சமூகம் தன்னுடைய சமூகத்தில் உள்ள மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் குடும்பத்தில் உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை போன்ற சமூக சேவகர்கள் லலிதா கூட அதெல்லாம் பண்ணாங்க இப்போ மறந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் செவிலியர்கள் பட்ட பாடு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து முதியோர் முன்னே இருக்குது நீங்கள் வெளியில் விரட்டி விட்டுடுறீங்க அவங்க வீதியில் திரியுறாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் பாதுகாப்பாக அவங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு மருத்துவ வசதிகள் செய்து சாகின்ற வரையில் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் புத்தரை பற்றி சொன்னாங்க புத்தர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தப்போ புத்தராக இல்லை ஒரு ஒரு அரசராக இருந்தார் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு தான் புத்தராக மாறினார் இந்த சமூகம் பல விஷயங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தது மரணங்கிறத நேரடியாக அவர் அப்புறம்தான் பார்க்குறாரு வியாதிங்கிறத நேரடியாக அவர் அப்புறம் தான் பார்க்குறார் இப்படி வீட்டுக்குள் இருக்கும்போது கண்களை கட்டி காட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியில் வந்தால் தான் வீதிக்கு வந்தால் தான் இந்த சமூகத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது வந்து இந்த தான் ஆசிரியர்கள் மட்டும் சளைத்தவர்கள் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க குழந்தைங்க அவங்களுக்கு எதையாவது நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் க்ளாஸ் வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க நேரங்காலமே இல்லாமல் பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படியா போட்டோம் நமக்கு சம்பளம் வந்துடுதுன்னு யாரும் பேசாமல் அதற்கு தகுந்த வசதிகளை செய்து அவர்கள் நிச்சயமாக உதவிகளை செய்தார்கள் இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் தான் நடக்கும் வீட்டுக்குள்ளேன்னா என்ன பாடம் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா ஆடு இலை இதை சொல்லிக் கொடுக்கலாம் இதுக்கு மேலே அந்த பிள்ளைங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஜூமில் நிறைய போட்டிகள் வச்சோம் அப்போ அந்த போட்டிகளில் அவ்வளவு மாணவர்கள் எவ்வளோ அழகாக பேசுனாங்க இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார் இணையத்தில் அவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு விஷயங்களை நாங்கள் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் சமுதாயம்தான் வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு என்ன தெரியும் எதா படிக்குதா படிக்கலையா ஸ்கூல் தொடர்க்கலையா சரி விடு ஆடுதா ஆடட்டும் ஓடுதா ஓடட்டும் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க இன்றைக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் வந்ததுனால தான் இவ்வளோ அழகான ஒரு பட்டிமன்றத்தை நம்மால் கொடுக்க முடிந்தது அத்தனை பேருக்கும் நல்லது ஒரு தீபாவளி வாழ்த்துக்களையும் நம்மால் சொல்ல முடிந்தது ஆகவே தீர்ப்பை எங்கள் வசம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவையோரையும் அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது நிறைவு கட்டத்தில் வந்திருக்கிறோம் நிறைவுரை ஆற்றுவதில் தான் சற்று இடர்பாடு உண்டு சமர் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமைய வேண்டும் அது இருபாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் இரண்டு பேர் ஓடுகின்ற பொழுது பல பேர் ஓடுகின்ற பொழுது பத்து பேரும் ஓடலாம் நூறு பேரும் ஓடலாம் இரண்டு பேரும் ஓடலாம் ஆனால் தான் முதலில் வர முடியுமே தவிர மூன்று பேர் சேர்ந்து முதலில் ரொம்ப அரிது வரலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றாக கூட வரலாம் ஆக இன்றைக்கு நான் எதற்காக வந்தேன் ரெண்டு அணியினரும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக அவரவர்கள் தன் தம்முடைய கட்சிக்கு உள்ள கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறினார்கள் ஆக குடும்பமும் நன்றாக துணை இருக்கிறது சமுதாயமும் நன்றாக துணை இருக்கிறது ஆக எல்லோருமே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே அப்பா என்று சொல்கிறார் இது எல்லாவற்றையும் காரணம் எதிர்மறை விளைவுகள் உண்டாவதற்கு காரணம் ஆசைதான் காரணம் ஏன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் எத்தனை வயது வாழ்ந்தாலும் மேலும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இதை தாயுமானவர் பாடுகிறார் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் என்று சொல்லி இவை எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் இந்த சமுதாய மாவட்டம் குடும்ப மாவட்டம் எல்லாம் என்ன வேண்டும் பசிதீர உண்பது உறங்குவது இது ரெண்டு தான் போதும் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ரெண்டு தான் அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது அளவுக்கு மேலே தூங்க முடியாது ஆகையினாலே இந்த எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு கண்ணதாசன் பாடுவது போல உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் உள்ளது என்று சொல்லி நாம் பாரதியார் பாடியது போல வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றுப்பாளர் கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கு ஒன்றாய் என்று சொல்லி எல்லோருக்கும் அறிவு வளர்ந்து உணவு கிடைத்து உணவு உரையுள் கிடைக்குமா ஆனால் எல்லோரும் நலம் பெறலாம் அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குடும்பமும் துணையாக இருக்கிறது சமுதாயமும் துணையாக இருக்கிறது ஆக இது எல்லாவற்றை விட நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமிநாசினி கொண்டு கைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இடைவெளி விட்டு நாம் செல்ல வேண்டும் கூட்டத்திலே கலந்து எல்லோரோடும் உரசிக் கொண்டு இருந்தால் மீண்டும் அந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இன்றைய முடிவு என்னவென்றால் இந்த மகிழ்ச்சியை தருவதில் இரண்டுமே தான் குடும்பமும் துணையாக இருக்கிறது சமுதாயமும் துணையாக இருக்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் சமுதாயம் குடும்பம் குடும்பம் சமுதாயம் எல்லா வகையிலிருந்தும் நாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லாமே காரணம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் எங்கள் வளமும் எங்கள் வாழும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்